நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு சில அரிய செய்திகள், ரொம்ப நுட்பமான செய்திகள் என்றும் சொல்லலாம். மகா பெரியவாளும் ஏகாம்பரம் ஆகிய நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம். ஏகாம்பரம் அப்படின்னு ஒரு அன்பர் பக்தர் பெரியவாளோட ரொம்ப பக்தியோட அவரோட இருந்தவர், ரொம்ப பக்கத்தில் இருந்து அவரை கவனித்தவர், அவருக்கு சேவை செய்தவர், மடத்திற்கும் நிறைய கைங்கரியங்கள் செய்திருக்கிறார். அவர் வந்து ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அந்த புஸ்தகத்தோட பேர் மகா பெரியவாளும் ஏகாம்பரம் ஆகிய நானும் அப்படிங்கிறது அந்த புஸ்தகத்தோட பேர். அதில் ஒரு 5 ஆண்டு அனுபவம், அதாவது 1978 வருஷத்திலிருந்து 1983, 5 வருஷம் இந்த ஏகாம்பரம்ங்கிறவர் வந்து பெரியவரோடு இருந்திருக்கார். அப்போது 5000 மைல் பெரியவர் வந்து அந்த 5 வருஷத்தில் ட்ராவல் பண்ணியிருக்கார். ஒரு இடத்துல இல்லாமல் அவர் வந்து இந்த பாரத தேசம் முழுக்க அவர் வந்து பல ஊர்களுக்கு, பல கோவில்களுக்கு, பல க்ஷேத்திரங்களுக்கு, பல இடங்களுக்கு அவர் வந்து பயணம் செய்திருக்கிறார். அப்போ இவரும் கூட போய் பக்கத்தில் இருந்து பார்த்து அனுபவித்து கேட்டு ரசித்த தான் இன்புற்ற விஷயங்களை யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற நோக்கத்தில் அவர் வந்து நமக்காக அதை ஒரு புத்தகமாக எழுதி இருக்கார். அந்த புத்தகம் எனக்கும் அனுப்பப்பட்டு அந்த புத்தகத்தை நானும் வாசித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பல விஷயங்களை என்னால் அதிலிருந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. அதிலிருந்து நான் சில அபூர்வமான செய்திகளை, தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது பெரியவர் வந்து காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறார் மடத்திலிருந்து. அப்போது விறுவிறுவிறுன்னு அவர் நடந்துருவார், எல்லாரும் பின்னாடி ஓடுவா. பெரும்பாலும் காமாட்சி அம்மன் காஞ்சிபுரத்தில் இருக்கும் பொழுது காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே தரிசனம் பண்ணுறது, அங்கே தியானம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பெரியவாளோட ஒரு அன்றாட வழக்கம். அப்படி அவர் வந்து அன்றைக்கி கோயிலுக்கு வரார். அப்போ இந்த ஏகாம்பரம் அப்படிங்கிறவரும் கூட வரார். எல்லாரும் கோயிலுக்குள்ளே நுழையிறா. நுழையும் போது அப்போ பெரியவா ஒரு விஷயத்தை சொல்கிறா, நான் வந்து இன்றைக்கி ஏன் கோயிலுக்கு வந்திருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பேசின்னு வரும்பொழுது அப்படி கேட்டுட்டு சொல்கிறார், கண்ணே எப்பொழுதும் வர்றது தானே, ஆனால் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் பேசினார் சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் சொல்கிறார். நான் தான் இன்றைக்கி நாராயணமூர்த்தி, என் தங்கையோட அபிஷேகத்தை பார்க்குறதுக்காக நான் வரேன் அப்படிங்கிறார். அதாவது காமாட்சியை தங்கையாக பாவித்து தன்னை நாராயணனா அந்த இடத்துல அப்படி ஒரு தொட்டு காட்டுறார். இதை பக்கத்தில் இருந்துட்டு ஏகாம்பரம் கேட்டிருக்கார். அதை அவர் அப்படியே குறிப்பிடுறார், இன்றைக்கி தங்கையோட அபிஷேகத்தை பார்க்குறதுக்காக நான் வரேன் அப்படிங்கிறார். பல நேரங்களில் நானே காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சியாக அவர் வந்து பல பக்தர்களுக்கு காட்சி தந்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். பக்தர்களை கேட்டாலும் சொல்லுவாள், காமாட்சி அம்மன் வேறு இல்லை, மகாபெரிவா வேறு இல்லை அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு சர்வஜ்ஞன், நான் எல்லாமும் ஆனவன் அப்படிங்கிறத வந்து பல நேரங்களில் அபூர்வமாக அவர் வந்து இந்த உலகத்திற்கு உணர்த்தியிருக்கிறார். அப்படி ஒரு உணர்த்தின ஒரு தருணம்தான் இந்த தருணம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அதை அவர் குறிப்பிட்டிருக்கார். அடுத்தது சின்ன காஞ்சிபுரத்தில் வியாச சாந்தாலீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது விஷ்ணு காஞ்சியில். வியாசர் வந்து வியாச முனிவரே நமக்கு தெரியும், ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷி. அவர் தான் வந்து மகாபாரதம் அவரால் தான் நமக்கு கிடச்சிது. அவர் வந்து காசியில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எழுதி அதனை வந்து அவர் பிரகடனப்படுத்துகிறார். குறிப்பாக விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ரொம்ப தியானிக்க வேண்டிய 4 வரிகள், அந்த வரிகளை பெரியவர் சுட்டி காட்டுறார். அச்சுதானந்த கோவிந்த நமோக்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம், சத்யம் சத்யம் புனசத்யம் இதமுச்சிய புதமுச்சியதே, சத்யம் சத்யம் புனசத்யம் உத்ருத்திய புஜமுச்சியதே, வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தின தெய்வம் கேசவாத் பரம் அப்படிங்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 வரி. திரும்ப சொல்கிறேன், அச்சுதானந்த கோவிந்த நமோக்சாரண பேஷதாத் நச்சந்தி சகலாரோகா சத்யம் சத்யம் முதாமிகம், சத்யம் சத்யம் புனசத்யம் ஹிதமுச்சிய புஜமுச்சியதே, வேதா சாஸ்திரம் பரம் நாஸ்தி நதெய்வம் கேசவாத் பரம். இந்த கட்டத்தை சொல்லும் பொழுது அங்கே நந்தி குறுக்கிடுறது. அப்போது அவர் கையை உயர்த்தி அப்படியே நெல் அப்படின்னு சொல்லவும்
நந்தி அங்கேயே அப்படியே நின்றுடுறதான். நீ இந்த க்ஷேத்திரத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை. அதற்கு பிறகு சாப விமோச்சனம் பெற்று எல்லாமே மாறிது. அந்த விஷ்ணு காஞ்சியில் இன்றைக்கும் அந்த சாந்தாலீஸ்வரர் சன்னதியில், அதனால் அந்த சாந்தாலீஸ்வரருக்கு வந்து வியாச சாந்தாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலை பற்றி குறிப்பிடும் பொழுது வியாசரை தொட்டு, விஷ்ணு சகசரநாமத்தை தொட்டு, நந்தியை தொட்டு, அன்றைக்கு ஏற்பட்ட சம்பவங்கள் அப்படிங்கிறத தொட்டு ஒரு வரலாற்றை நமக்கு வந்து பெரியவர் தெரியப்படுத்துகிறார். நாளைக்கு சின்ன காஞ்சிபுரம் போகும்போது, இந்த சாந்தாலீஸ்வரர் கோயிலுக்கு போகும்பொழுது இதெல்லாம் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வரணும். அதுக்காகத்தான் இது. அடுத்து பெரியவா வாழ்க்கையில் இந்த ஏகாம்பரம் பக்கத்திலிருந்து பார்த்த ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம். ஒரு அம்மாவை ஒரு பௌர்ணமி மடத்தில் பெரியவர் வந்து வழக்கமாக அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கிணற்றடியில் படுத்துன்னு இருக்கார். குக்குடாசனம் போட்டு படுத்துக்கிறதுன்னு பேர். அதாவது படுத்துட்டு இப்படி காலை முட்டி போட்டு வச்சுன்னு இந்த காலை தூக்கி இப்படி மேலே போட்டுப்பார். அவர் உடம்பு சொன்னபடி எல்லாம் கேட்கும். ஏன்னா அவர் ஒரு 30-35 கிலோ வெயிட் இருந்தால் ரொம்ப ஜாஸ்தி. யோகிக்கு பெரிய இலக்கணம். உடம்பை வந்து 100% தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர் வைத்திருந்தார். நம்மளை மாதிரி யோக சாப்பாடு, ரோக சாப்பாடு, போக சாப்பாடெல்லாம் கிடையாது. கைப்பிடி அவல், ஒரு டம்ளர் பால், இல்லைன்னா 2 வாழைப்பழம், இப்படி ரொம்ப சத்துவ ஆகாரம் தான் அவரோட உணவு. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உணவு விஷயத்தில் ரொம்ப ஆச்சாரமாகவும் ரொம்ப கவனமாகவும் அவர் இருந்தார். அதனால் அவர் உடல் அப்படியே அவருக்கு கட்டுப்பட்டு அவர் சொன்னபடியெல்லாம் கேட்டது. அது அப்படியே அவருக்கு அடங்கி இருந்தது. அன்றைக்கி மடத்தில் அவர் அந்த மாதிரி படுத்துட்டுருக்கார். அப்படி படுத்துட்டு இருக்கும்பொழுது அன்றைக்கி சந்திர தரிசனம், வானத்தில் பௌர்ணமி. எப்பொழுதுமே பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனை தரிசனம் பண்ணி, சந்திரனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி சந்திரனை தரிசனம் பண்ணுறதுங்கிறது நமக்கு நல்லது தரும், நமக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறது வந்து பெரியவர்களுடைய கருத்து. சந்திர தரிசனம் ஆச்சு. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அவர் எப்போவுமே சாப்பிட மாட்டார். அப்படுத்துட்டு இருக்கார். அன்றைக்கி வந்து கோவிலில் பிரம்மோற்சவம், காமாட்சி அம்மன் கோயிலில் பிரம்மோற்சவம். அதனுடைய எதிரொலி வானவெடி போடுறா, அந்த சத்தம் கேட்குறது. ஆகாசத்தில் வந்து பூக்கள், அதாவது நெருப்பு பூக்கள் இருக்கு இல்லையா, அது தெரிக்கிறதெல்லாம் பார்க்குறார், எல்லாம் செய்கிறார். உடனே பெரியவாளுக்கு என்ன தோன்றதுன்னு சொன்னால் டக்குன்னு கிளம்புறார். கிளம்பி கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். ஆனால் இவர் இருக்கிற இடத்துக்கும் கோவிலுக்கும் 7 கிலோமீட்டர். போகிறதுக்குள்ள அம்பாள் வந்து கிராஸ் பண்ணிவிடுவா அந்த இடத்த, வந்து ஊர்வலத்தில் வந்து அவள் கிராஸ் பண்ணி போயிடுவா, போக முடியாது. இது யதார்த்தம். ஆனால் பெரியவா என்ன சொல்கிறா, இல்லை புறப்படு அப்படிங்கிறார். போய் பார்த்து முடியாதுன்னு இல்லையே, கோயிலுக்கு போகிற வழியில் சேவிக்கிறதுங்கிறதானே நோக்கம், ஆனால் கிராஸ் பண்ணி போயிடுவாளே அப்படின்னும் பொழுது பரவாயில்ல வாங்குறார். கடைசியில் அங்கே போகும்பொழுது ராத்திரி 11:00 கச்சபேஸ்வரர் சன்னதி வாசலில் அம்பாள் அப்படியே, அந்த அம்பாளோட பல்லக்கு இருக்க அது அப்படியே அங்கே நின்று கொடுத்து நகரலை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஊர்வலத்தில் அம்பாள் பல்லக்குக்கு முன்னாடி வந்த யானை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரே ரகளை கத்தி மதம் பிடிச்ச மாதிரி ஒரே ரகளை. நகரமாட்டேன்னு எடுத்து, அந்த இடத்த விட்டு நான் நகரமாட்டேன் அப்படின்னு எடுத்து பாகன் கெஞ்சி கூத்தாடின்னு இருக்கான். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரமாக அங்கே வந்து இந்த போராட்டம். பிரிவா வரா, அந்த இடத்த கிராஸ் பண்ணிவிடுமேன்னு சொன்ன இவரும் கூடவே வரார். பிரிவா அவரை ஒரு பார்வையாக மட்டும் பார்க்குறார். கிராஸ் பண்ணிவிடும், நீ பார்த்தியா காத்துன்ட்ருக்குப்பார் அப்படிங்கிறார். அதாவது இவர் முன்கூட்டியே தெரிந்து வந்தாரா, இல்லை இவர் வருவது தெரிந்து யானை இருக்கு இல்லையா அது வந்து அவர் வர்றவளும் நகரமாட்டேன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து அடம் பண்ணித்தா, தெரியாது. இதெல்லாம் அவாவா அவாவா விருப்பத்துக்கு கற்பனை பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நடந்த சத்தியமான நடந்த சம்பவம். பெரியவா வந்தவுடனே நேராக யானைக்கிட்ட போனால் அதுக்கு பழத்தை கொடுத்தா, அதுவும் ரொம்ப ஆசையாக வாங்கி சாப்பிட்டுது. அப்படியே தடவி கொடுத்தார். அங்கேருந்து ஊர்வலம் திரும்ப தொடங்கியது. பெரியவாளும் தரிசனத்தை முடித்தார். பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு அப்போ தான் தெரிஞ்சுது, பெரியவா வந்து உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து கொண்டு அவர் ஆட்டுவிக்க வல்லவரா, அல்லது வல்லமையைகளை எல்லாம் அறிந்தவரா. ஒன்று மட்டும் நிச்சயம், நம்மளுடைய அறிவு இதை கொண்டு அவரை அளக்கிறதுக்கோ அவரை புரிஞ்சுக்கிறதுக்கோ முடியாது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல மிஸ்டர் ஏகாம்பரம் அவர்கள் உணர்ந்து கொண்டு சொன்ன ஒரு விஷயம். அதுதான் உண்மை. பெரியவாளை நம்ம புரிஞ்சுக்கவோ, புரிஞ்சுட்டு அவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்குக்குள்ளே வரையறை செய்யவோ நம்மளால் முடியாது. ஒரு சமுத்திரத்து பாத்திரத்தில் சமுத்திரத்தை தண்ணியை ஒரு குடத்தில் எடுத்துன்னு வந்துட்டால் அது குடத்து ஜலம், அவ்வளோதான். அதையும் சமுத்திர ஜலம்னு தான் சொல்கிறோம்.
ஆனால் சமுத்திரமே வந்துடுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறது இல்லை. அந்த மாதிரி நாம் சில விஷயங்களில் சில மாதிரி புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுட்டதுனால முழுசாக புரிஞ்சுட்டோம் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல. அந்த அதாவது புரிதல்களெல்லாம் அப்பால்பட்ட ஒரு மேலான சக்தி படைத்தவராக பரபிரம்மமாக அவர் இருந்தார் அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிற உண்மை இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.